வல்லிஸ் கிச்சனில் இப்போ செட்டிநாடு கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு முக்கால் கிலோ சிக்கன் இது, அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு ஒரு கால் டீஸ்பூன், மஞ்சள் பொடி ஒரு ஒரு ஸ்பூன், லெமன் லெமன் ஜூஸு, எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வைக்கணும். செட்டிநாடு கிரேவிக்கு சிக்கனில் மஞ்சள் பொடி, உப்பு, லெமன் புழிஞ்சு விட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகுது ஊற வச்சுருக்கோம். நம்ம அந்த கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். செட்டிநாடு மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் ஒரு அஞ்சாறு வத்தன் மிளகாய் போட்டுக்கலாம். மிளகாய் நல்லா வறுந்துடுது, எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே ஆயிலில் இந்த அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு இந்த மாதிரி வறுத்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதில் ஒரு பட்டை, ரெண்டு ஸ்டார் கிராம்பு, மூணு ஏலக்காய், பூவு, கிராம்பு இதெல்லாம் போட்டு இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதிலே போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு, ஸ்பூன் மல்லி, ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலை, வறுத்ததை எடுத்து வச்சுட்டு ஒரு அரை கப் துருவின தேங்காய். தேங்காவும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு, ப்ரௌனாக வறுத்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்சியில் பொடி பண்ணிக்கணும். ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் அதை இதில் ஒரு கத்து கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கிடுது. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இது செட்டிநாட்டு மசாலா, ஃப்ரெஷ்ஷானது. கலர் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். 15-20 நிமிஷம் ஆகும் சிக்கன் வந்து எடுக்கிறதுக்கு. மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு, சிக்கன் கிரேவி நல்லா கொதிச்சிருது. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி தழை போட்டுடலாம். சூப்பரான சுவையான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் வீட்ல செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.